ஹாய் ப்ரோ, கிளவுட் AWS லெவல் ஃப்ரெஷர் லெவலில் எங்கேயுமே ஓப்பனிங் இல்லை, எப்படி ஜாப் அப்ரோச் பண்ணலாம்? ஸோ அசிஃப், நீ சேனலுக்கு புதுசான்னு தெரியல, பட் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது ஜாப் கிடையாது, ஃப்ரீலான்சிங் வேறு. ஜாப் வேணுன்னா நீங்கள் ஜாபுக்கு முத போய் தேடுங்க. ஜாப் அப்படின்ற இடத்துல ஹையர் பண்ணும்போது AWS எக்ஸ்பர்ட், AWS இன்ஜினியர் அப்படி ஏதாவது ஹையர் பண்ணுவாங்க, இல்லை டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு போடுவாங்க. ஃப்ரீலான்சிங்கில் அப்படி கிடையாது. ஃப்ரீலான்சிங் இஸ் யூ ஹாவ் டு, நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி தெரியணும்னா, AWS எங்கே யூஸ் ஆகுது, AWS யூஸ் பண்ணுற கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே அப்படி ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ அதில் எந்தெந்த செக்டர் இருக்குது? ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லிமிட்டட் நாலேஜில் சொல்கிறேன். இப்போ AWS இருக்குது அப்படின்னா, AWS வந்து பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய கடல் மாதிரி அது. சரிங்களா? அப்போ அதில் ஒரு செக்ஷனை மட்டும் எடுக்கணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, AWSல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு டெக்னாலஜியில் டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஸ்விக்கி மாதிரி கம்பெனி இருக்குது, நிறைய ரியல் டைம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக், அதே ஸ்டாக்கை யூஸ் பண்ணுற பல கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் வந்து AWSல தான் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸில் அவங்க வந்து AWS தேவை, AWS இன்ஜினியர் வேணும் அப்படின்லாம் அந்த லெவல்லலாம் இருக்க மாட்டாங்க. சரி, அது வந்து கடைசியில் உள்ளே வரும்போது, கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, என் கம்பெனிக்கு ஃபுல் டைம் ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அங்கே ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஹையர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் மார்க்கெட்டில் AWS யூஸ் பண்ணுறவங்க, ஆனால் ஒரு கன்சல்டன்ட், ஒரு பார்ட் டைம், ஒரு ஒன் டைம் ப்ராஜெக்ட், இப்படி வந்து என்னென்ன வருது அப்படின்றத நீங்கள் தான் மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணணும். அசிஃப், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அப்போ ஒர்க்கில் போய் AWS லைனில் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு. அப்போர்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதாவது ஜாப்ஸ், அது வந்து கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணணும். நீங்கள் ரீட் பண்ணணும், நிறைய ரீட் பண்ணணும். மறுபடியும் நம்ம ஒன் ஆஃப் த நம்ம வாசகர் எனக்கு சொன்ன அவருடைய கதையில் சொன்னோம் அப்படின்னா, அவர் 300 ஜாப் போஸ்ட்டாக 600 ஜாப் போஸ்ட் ரீட் பண்ண அப்படின்னாரு, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வெளியே என்ன நடக்குது அப்படின்றத ஒரு கம்ப்யூட்டர் திரைக்கு பின்னாடி இருந்து உள்வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதாவது வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்த விளையாடுவோம் இல்லையா, பிக்ஷனரி அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் வரையணும் அப்படின்னு. இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் விளையாடும் போது உங்களுக்கு தெரியும், வார்த்தைகளில் ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது எவ்வளவு எரர் ப்ரோன், அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, அப்வொர்க்கில் போய் ரிசர்ச் பண்ணுங்கள், AWSன்னு போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வரும், என்ன மாதிரி ஆளுங்க, அவங்க என்ன மாதிரி கம்பெனி, என்ன சினாரியோவில் போடுறாங்க, எதுக்காக கேட்குறாங்க, என்ன பிரச்சனைக்காக கேட்குறாங்க, என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குதான்னு கிடைக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் என்ன எங்கே கேப் இருக்குது, அதுதான் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில இடங்களில் தேவை இருக்குது, ஃபுல் டைம் எம்ப்ளாயி வச்சுக்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு தேவையோ இல்லை ஒரு காம்ப்ளெக்சிட்டியோ இருக்காது, அங்கே தான் ஃப்ரீலான்சரை தேடுவாங்க. பட் நீங்கள் கேள்வி இப்படி கேட்குறதுனால, நீங்கள் ஃப்ரெஷராகலாம் இருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட்லாம் வச்சு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒரு 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 ஜாப் பாருங்கள். சரிங்களா? ஜாபு மெயினாக நிறையா பேர் வந்து ஜாபே கிடைக்கல அப்படின்னு ஃப்ரீலான்சிங் பண்ண வரீங்க, அது 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 சாத்தியமா அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா சாத்தியமாக கூட இருக்கலாம், நிறையா பேர் பார்த்துருக்கேன், பட் அது எனக்கு சொல்லித்தர தெரியாது. சரிங்களா? இது வந்து இந்த சேனல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, இல்லை வாழ்க்கையே வீணாக போகுது, இன்னும் உலகத்தில் நிறையா பார்க்கணும், எனக்கு வந்து என்னுடைய ஸ்கில்ஸை வச்சு பல கிளைண்ட்ஸுக்கு வேலை பார்க்கணும், அதுலேருந்து ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். அதாவது பத்து கிளைண்ட்ஸு இல்லை, பத்து இல்லை, ஒரு 6 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கிடைக்கும். ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஒரு கிளைண்ட்டுக்கு பிடிக்கல, நாளைக்கு அவங்களுக்கு போனாங்க அப்படின்னாலும் நமக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்கும். இதே இதை ஒரு கம்பெனியை நம்பி இருக்கும்போது அந்த கம்பெனியோட பாலிட்டிக்ஸு, அவங்களோட டெய்லி மூடு, நம்மளுடைய மேனேஜரோட மூடு, இதை நம்பியே வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க போகும். ஸோ இதிலேருந்து வெளியே வர்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சேனல். சரிங்களா? அது அது பல பேர் வந்து அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க.